ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கபகபா. நம்ம கபகபா சேனலில் டுடே கண்டென்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் ஆரம்பித்து 15 நோன்பு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வருஷம் ஏதாச்சும் புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி எங்கள் ஒய்ஃபிட்ட நான் கேட்டிருந்தேன். வருஷம் எப்போவுமே கஞ்சி வாடை அந்த மாதிரி தான் எல்லாமே எல்லா யூடியூபர்ஸுமே அதான் மோஸ்ட்லி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இந்த வருஷம் ஏதாச்சும் புதுசாக பண்ணணும், நம்ம சைட்லேருந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து நம்ம வந்து நார்த் இந்தியன் சைடில் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நார்த் இந்தியன் சைடில் அப்படி என்னதாம பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், பிரியாணி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நார்த் இந்தியன் சைடில் வந்து மோஸ்ட்லி பிரியாணி தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி பிரியாணியும் ப்ளஸ் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன இது மட்டும் ஐட்டம்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நோம்பு துறக்கிற டைம்னால அவசர அவசரமாக ஈவினிங் வந்து எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவசர அவசரமாக ஷூட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க. ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் 1/2 kg எடுத்துருக்குறோம். மல்லியில் வந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. 250 கிராம் ஆனியனை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறங்க. ஹைதராபாதி பிரியாணிக்கு ஆனியனை நம்ம ஃப்ரை பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனியனை இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்துடும். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மட்டனை மேரினேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg மட்டன், 2 சில்லி, 1 ஹேண்ட்ஃபுல் மல்லியலை, 1 ஹேண்ட்ஃபுல் மின்ட் லீவ்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், ஷாஹி ஜீரா 1 டீஸ்பூன், அதாவது ஜீரகம் 1 டீஸ்பூன், 1 ஹேண்ட்ஃபுல் ஃப்ரைட் ஆனியன்ஸ், 200 கிராம் கர்ட் தயிர், 1 லெமன், 1/2 லெமன் எடுத்து இப்படி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்ருங்க, புளிஞ்சு விட்ருங்க. இந்த நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு தேவையான அளவு நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். எல்லாம் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஆயில், 100 ml கோல்வினர் ஆயில் நான் எடுத்துருக்கிறேன். அப்படியே இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கறியில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சமைக்க போகிறோம். ஒரு கடாய் ஒன்று எடுத்து அதில் இந்த கிடா கறியை போட்டுருங்க. இதில் நம்ம வந்து தாளிக்க போகிறது எதுவுமே இல்லை. ஆயில் வந்து ஆல்ரெடி அதிலேயே ஊற்றி மிக்ஸ் பண்ணதுனால தாளிப்பு எதுவுமே இல்லாமல் அப்படியே இதில் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இதை குக் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா மட்டன்லேருந்தே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தானாகவே விடும். பட்டை தேவையான அளவு, கிராம்பு தேவையான அளவு, ஏலக்காய் 5 to 6, அப்படி இல்லாட்டி 1 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இதை மூடி வச்சிடலாம் அது வேகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 1.5 லிட்டர் தண்ணியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேங்க. நம்ம வந்து ரைஸ் வேக வைக்க போகிறோம். அதில் வந்து 1 ஹேண்ட்ஃபுல் மல்லி இலையும் ஒரு கொஞ்சம் புதினாவும் போட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. பிரியாணி ரைஸ் வேக வைக்கிறதுக்கு வந்து இப்படி தான் பண்ண போகிறோம். இப்போது ஊற வச்ச ரைஸை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு ரைஸ் வந்து ஒத்த ஒத்தையாக வரணுங்கிறதுக்காக இதில் ஒரு 2 டு 3 ட்ராப்ஸை வந்து நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சோறு வந்து குழையாமல் தனித்தனியாக செப்பரேட்டாக நமக்கு கிடைக்கும்.
கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆயில் இதில் சேர்த்துக்கிறேங்க. பிரியாணிக்கு ஒரு பக்கம் வந்து ரைஸ் எல்லாம் வெந்துட்டு இருக்குது, அது ஒரு பக்கம் வேகணும். நம்ம இன்னொரு பக்கம் வந்து மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வாங்க, மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங்க்கு ஒரு நல்ல பெரிய சைஸு மாம்பழம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடுங்க. நல்லா அதை மை போல் அரைச்சிக்கிட்டாலும் சரிதான். தென் சீனி சுகர் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கஸ்டர்ட் ரெடி பண்ண போகிறோம். ஹாஃப் லிட்டர் பால் இதில் ஊற்றிட்டு கஸ்டர்ட் பவுடரை வந்து 6-7 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா கரைஞ்சதும் அதை வந்து பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த எல்லோ விஷயம் வரும். இதுக்கும் சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நமக்கு வந்து ரைஸ் நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. இது நமக்கு 80% குக் ஆனாலே போதும். இப்போ ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி வடிகட்டிடலாம். தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒத்தையாக வந்துருக்குது பாருங்கள், நல்லா அழகாக. இப்போ நமக்கு வந்து மட்டன் வெந்துட்டு இருக்குது. மட்டனும் நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு, நல்லா அடியில் பிடிக்காத அளவுக்கு வந்துருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, ஆனால் எவ்வளோ நல்லா குக் ஆகி வந்துருக்குதுன்னு பாருங்கள். கறி நல்லா வெந்துருக்குது, நல்லா அழகான முறையிலையும் நல்லா ரெட்டிஷாக வந்திருக்குது. இதில் வந்து நம்ம வந்து டூ லேயர்ஸாக ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து ஒரு ஹாஃப் மட்டனை வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஃப்ரைட் ஆனியன்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். ப்ளஸ் எடுத்து வச்சுருந்த அந்த புதினா மல்லியலை அதையும் சேர்த்து இதில் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். கீ நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அதில் ஊற்றணும், அப்போ தான் நமக்கு அதை வந்து ஸ்மெல் நல்லா தரும். இப்போ நம்ம செகண்ட் லேயருக்கு எடுத்து வச்சுருந்து அந்த கறியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு மேலே நம்ம இந்த ரைஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். சேம் ப்ரொசீஜர் தான். ஃபுட் கலர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்படியே இதில் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா செட் ஆகிரும். கீ கடைசியில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ப்ளஸ் ரோஸ் வாட்டர் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு இதை அப்படியே தம்மில் போட்டுடலாம். ஹைதராபாதி தம் பிரியாணி தம்மில் வெந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ பாத்திரலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக செமையாக வந்திருக்குது. இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பரான ஹைதராபாதி பிரியாணி ரெடி ஆகிரும். இப்போ நம்ம கஸ்டர்ட் வந்து ஒரு பவுலில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து மேங்கோ பல்ப்பை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லேயர் கஸ்டர்டும் செகண்ட் லேயர் மேங்கோ பல்ப்பும். இந்த ரெண்டு லேயர் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி இல்லை நீங்கள் செரி பழம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கார்னிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இஃப்தாருக்கு நாங்கள் டேட்ஸு, கஞ்சி, ஃப்ரூட் சாலட், இந்த மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங், ரூஅப்ஸா இது மாதிரி கொஞ்சமாக தான் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம்.
இந்த இஃப்தாருக்கு நார்த் இந்தியன்ஸில் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹைதராபாதி பிரியாணி ஃபஸ்ட் டைமாக ரெடி பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இருக்கிற ஃப்ரூட் சாலட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டது தான், ஹெவன்லி டேஸ்ட் ஃப்ரூட் சாலட்னு சொல்லி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பதிலுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கண்டென்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் திஸ் இஸ் எம்எஸ்என். பை பை.